வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாகவே செடி தம்பட்டையை வரை செடி தம்பட்டையை வரை வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக எண்டு வரைக்குங்க, அதாவது ஆரம்ப விதையிலேருந்து விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் அந்த அறுவடையை விதையை எடுத்து, அதாவது ஒரு முழுமையான வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த செடி தம்பட்டை அவரையை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த கிராமங்களை வந்து தம்பட்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பால் அவரை அப்படின்னு சொல்லுவாங்க, தம்பட்டை அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவரைக்காயிலே ரொம்ப பெருசு, பார்க்குறதுக்கு நல்லா அந்த ஒரு மரத்தில் ஒரு காய் காய்க்கின்றீங்களோ பட்டையா, அந்த சுடுக்கா கூடன்னு சொல்லுவாங்க, அதை தேய்ச்சி வச்சோம்னா சூடு அதிகமாக வரும். அந்த சுடுக்கா அந்த இது அந்த காய் மாதிரி பெருசாக பட்டையாக நீட்டாக இருக்குங்க. இதுதான் செடி தம்பட்டை அவரை, இதுவும் நம்மளுடைய மரபு ரக ஒரு காய்கறி தான் இது. இந்த காய்கறியை நம்ம மாடி தோட்டத்துலேயே ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. நான் ஒரு சில கிராம பகுதியில் போயிருக்கேங்க, அதாவது காடு மாதிரி அப்படியே படர்ந்து போயிருக்கும். கொடியிலையும் காய்க்கக்கூடியது இருக்கு, செடியிலையும் காய்க்கக்கூடியது. அதே மாதிரி தம்பட்டை அவரையிலே வந்து ஒரு மூணு நாலு ரகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நாலு அஞ்சு ரகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய விதை பார்த்தாலே தெரியும். செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வரும் விதை, இன்னொரு செடி இருக்கு அது கொஞ்சம் குட்டி குட்டியாக காய்க்கும், அது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அது காட்டு பகுதியில் வந்து காட்டு தம்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, தம்பட்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்க போகிறது வெள்ளை கலர் விதை தாங்க தம்பட்டங்கா. இதில் நீங்கள் பொரியல் வச்சிங்க அப்படின்னா ஒரு கறி, அதாவது நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நல்ல ஒரு நறுக்கு நறுக்கும், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அவரைக்கெல்லாம் ஒரு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்காது. இந்த தம்பட்டங்காய் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மாடித்தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அதை தான் பார்க்க போகிறீங்க. ஆரம்பம் முதல் விதை முதல் விதை வரை, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க, உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். வாங்க போகலாம். உங்கள் மாடித்தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்களான ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மீன் அமிலம் எல்லாமே தரமான தயாரிப்புங்க. நானே என் கைப்பட செய்கிறது. நாட்டு காய்கறி, கீரை விதைகள், ரெக்டாங்குலர் குரோ பேக்கு, அனைத்து சைஸ் குரோ பேக்கும் எங்கள் கிட்டே கிடைக்கும். எல்லா இடத்துக்கும் நம்ம கொரியர் மூலமா அனுப்பிச்சி வைக்கலாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு மெசேஜ் மூலமா அனுப்பிச்சி வைப்பேங்க. போன ஆடிப்பட்டத்துக்கு இந்த விதைகள் எல்லாமே போட்டேங்க. செடி தம்பட்டை அவரை வந்து விதை வந்து கொடுத்தது எனக்கு பிரியா மேம் தான். எல்லா விதைகளையும் நம்ம நார்மலாக பஞ்சகாவியில் ஊற வைக்கிற மாதிரி செடி தம்பட்டை அவரையை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு ஒரு நர்சிங் ட்ரேவில் நாற்று விட்டேன். கரெக்டாக ஒரு மூணு வாரத்துலேயே அந்த நாற்றுகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சூப்பராக முளைச்சிது எல்லா விதையுமே. மண்கலவை சாதாரண மண்கலவை, மாட்டு தொழு உரம், உயிர் உரம் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட பயன்படுத்துங்க, சரிங்களா? என்ன ஆகிடுச்சு, அந்த நர்சிங் ட்ரைவில் வேறு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அது எனக்கு பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறேன், வரவே மாட்டேங்குது. அப்படியே வேறு ஃபுல்லாக பின்னி பிணைஞ்சு போயிருந்தது. அதுக்கப்புறமா அந்த நர்சிங் ட்ரைவை கட் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கில், இந்த செடி கொஞ்சம் ரொம்ப படர்ந்து வளரும் அப்படின்றதுனால ஒரு நாலு செடி நட்டு விட்டேங்க. நட்டு ஒரே மாதம்தாங்க, கொஞ்சம் அப்படியே செடிகள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் வளர ஆரம்பிச்சது. இந்த செடி தம்பட்டை பொறுத்த வரைக்கும் நாலுலேருந்து அஞ்சு மாதம் ஆகுதுங்க காய்கள் வைக்கிறதுக்கே. அவரை செடி அவரையினாலே என்ன ஆகுதுன்னா, அந்த முதல்ல வர அந்த நுனி கொடி வந்து அப்படியே ஒரு கொடி மாதிரி படர்ந்து ஓட ஆரம்பிக்குது. நம்மக்கிட்ட நிறைய பேர் விதை வாங்கி என்ன பண்ணுறாங்க, செடி தம்பட்டை அவரை வந்து அது அப்படியே கொடி மாதிரி போகுது சார் அப்படின்றாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் காட்டுறேன் பாருங்கள் கணுக்கள், அங்கேருந்து கிளைகள் பிரியணும். இந்த கொடி மாதிரி போகுது பார்த்தீங்களா, இந்த கிளைகளை நீங்கள் அப்படியே கட் பண்ணணும். இதை கட் பண்ணிங்கன்னா தான் பக்க கிளைகள் மறுபடியும் அந்த கணுக்கள்லேருந்து வர ஆரம்பிக்கும். எனக்கு அந்த மொனை துளிர் வருது பாருங்கள். இது வந்து செடி அவரையிலையும் பொருந்தும், செடி தம்பட்டை அவரையிலையும் பொருந்தும். சில பேர் செடி அவரை விதை வாங்கணும் சார் அப்படியே நீண்டுகிட்டே போகுது சார்ன்றீங்க பாருங்கள். அந்த கொடி மாதிரி போகுது பாருங்கள், அதை கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடி மாதிரி போச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா பக்க கிளைகள் கணுக்கள் வருது பாருங்கள், அந்த கணுக்கள்லேருந்து உங்களுக்கு புது கிளைகள் பிரிய ஆரம்பிக்கும். நான் பாருங்கள் இவ்வளோ கட் பண்ணி போட்டேன். கட் பண்ணி விட்ட பிறகு பார்த்தீங்களா, ஒரு ஒன்றரை மாதம் கழித்து பார்க்குறேன், சூப்பராக துளிர் வர ஆரம்பிச்சிதுங்க, நிறைய பக்க கிளைகள் வர ஆரம்பிச்சிது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் சேம் இதே மாதிரி இங்கே பாருங்கள், அந்த பக்க கிளைகள் வந்ததில் ஒரு சிலது என்ன ஆகுதுன்னா அப்படியே நீண்டுக்கிட்டே போது பாருங்கள், அதையும் அப்படியே கட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வளர்க்குறதுனால எதனா ப்ராப்ளம் வருமானட்டு, எதுவுமே வராதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வளர்க்குறதன் மூலிமா செடியோட வளர்ச்சியை தூண்டுறீங்க. அந்த பக்க கிளைகள் கீழே இருக்குது பாருங்கள், அதுலேருந்து நம்மளுக்கு கிளைகள் வந்து அப்படியே ஒரு பொதாறு மாதிரி வளர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை விட்டிங்கன்னா என்ன ஆகணும், அப்படியே அப்படியே நீண்டுக்கிட்டே போகும், தேவையில்லாமல் சத்துக்கள் எல்லாமே அதுக்கு போகும். இது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மாதங்க, இதுலேயும் அப்படியே கிளைகள் அப்படியே வர ஆரம்பிச்சிது. ஒரு ஒரு சில கிளைகள்லாம் வந்து அப்படியே நீண்டுக்கிட்டே போக ஆரம்பிச்சிது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருந்த செடியை நம்ம ஒன் ஜி டூ ஜி பண்ணோம். அதான் ஒன் ஜி டூஜின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஜெனரேஷனை கட் பண்ணோம், செகண்ட் ஜெனரேஷனை கட் பண்ணோம் செடியில். அப்புறம் தான் கீழேருந்து அப்படியே முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிதுங்க. எல்லா முட்டுக்களுமே அப்படியே கீழே தான் வர ஆரம்பிச்சிது, மேலே எதுவுமே முட்டுக்கள் வர ஆரம்பிக்கல, கீழே தான் வர ஆரம்பிச்சிது. ஆனால் என்ன, ரொம்ப பொதார் மாதிரி அப்படியே மண்டி அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்குங்க. நான் எனக்கு ஒன்று தோணுச்சு, சரி பூக்கள் வேறு வச்சிருச்சு, அந்த பூக்கள் வந்து ஓரளவுக்கு பிஞ்சாக மாறணும் அப்படின்னா அப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து கவாத்து பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் பூ வந்து பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிது.
இந்த செடி இருக்க இருக்க என்னன்னா ரொம்ப அப்படி படர்ந்து போய்கிட்டே இருக்குங்க. முதல்ல எனக்கு ஒரு ரெண்டு பிஞ்சுகள் கிடைச்சது. சரி, இருக்கிற பூக்கள்லாம் வந்து மறுபடியும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இது இப்படியே விட்டால் விலைக்காவாது, பூக்கள் எல்லாமே கொட்டுது அப்படின்ட்டு இருக்கிற அந்த இந்த பூ இருக்கிற கிளைகளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா கிளைகளுமே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேங்க. இதுக்கு நடுநடுவில் பராமரிப்பு நான் எப்பவும் சொல்கிறது தான், பஞ்சகவியம் மீனமிலம் ஜீவாமிர்தம் ரெகுலராக கொடுப்பேன். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போனா ஒரு சமயம் நான் வந்து அடியில் வந்து நம்ம மாட்டு தொழு உரம் கலந்து கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி இந்த செடி, இது வந்து எங்கள் பாத்ரூம் மேலே தான் நான் வச்சுருக்கேன். அது அப்படியே ஒரு பதார் மாதிரி மண்டி அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஏன்னா கீழே தான் நிறைய பூக்கள் வச்சுருக்கு. சரி, இதை கட் பண்ணி விடுவோம், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நான் செடி தம்பட்டி தான் வரையும் இதுக்கு முன்னாடி வளர்த்ததில்லை. நம்ம நம்மாழ்வரை எப்போவுமே சொல்லுவார், நம்ம தோட்டத்துக்கு நம்ம தான் விஞ்ஞானி. நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவேன், அது சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன், ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு வீடியோ கொடுக்கறது கிடையாது. அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். கரெக்டாக ஒரு 3.5 மாதத்துக்கு மேலே இருக்குங்க. அப்புறம் தான் நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிது. சரிங்களா, நம்ம அதை ஏன் கட் பண்ணி விடுறோம் அப்படின்னா அது அப்படியே நீண்டுகிட்டே போச்சு அப்படின்னா கீழே இருக்கிற பூக்கள் சத்துக்கள் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒரு கிளையிலையும் அப்படின்ட்டு நிறைய காய்கள் வர ஆரம்பிச்சிது. குறிப்பாக இந்த செடி தம்பட்டை அவரையை பொறுத்த வரைக்கும் நார்மல் அவரைக்காய் மாதிரி கொத்து கொத்தாக காய்கள் வைக்காது. ஒரு கொத்தில் பூ வந்துச்சுன்னா 2-3 காய் நிற்குங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க, அந்த நுனி கிளை போய்கிட்டே இருந்ததுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஃபஸ்ட்டு அறுவடையில் 2 கிடச்சிது, இப்போ நிறைய காய்கள் இருக்குது, வாங்க கட் பண்ணலாம். பெரிய காயெல்லாம் கட் பண்ணுவோம், நல்லா 1 அடிக்கு வருதுங்க. ஒரு காயும் 2, இது வந்து விதைக்கு விட்டுடலாம். 4, நீ பாருங்க உள்ள 2 காய் இருக்கு. அதுக்கப்புறமா தொடர் பராமரிப்பு கொடுத்துட்டே வந்தேன். அதுக்கப்புறமா நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சுது. கீழே தானே பூக்கள் வைக்குதுன்னு சொன்னேன், இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம் பாருங்கள், அந்த நுனி கிளையெல்லாம் நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிதுங்க, நிறைய பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிது. இந்த செடி தம்பட்டை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 காய் இருந்தால் போதுங்க, ஒரு பொரியலுக்கு ரெடி. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 4.5 மாதத்துக்கு மேலே தாங்க நிறைய காய்கள் அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிது. இந்த செடி அப்படியே படர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த நுனி அப்படியே நீண்டுக்கிட்டே போச்சுன்னா அதை கட் பண்ணி விடுங்க. பூக்கள் கீழே நிறைய வரும், வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு 6 காய் 7 காய் அப்படின்னு எனக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் பொரியல் வச்சேன் அப்படின்னா என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க. குறிப்பாக இதில் ரொம்ப முத்த விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே நார் நாராக வர ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு பிஞ்சியாக அந்த காயை மடிக்கும் போதே வளையும், அப்படி வளையும் போதே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொரியல் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். நம்மளாம் என்ன, நான் இதுக்கு முன்னாடிலாம் மாடித்தோட்டம் வச்சுருந்தேன், இதுக்கு முன்னாடிலாம் மரபு ரகங்களை பற்றி அவ்வளோ நம்மளுக்கெல்லாம் தெரியாதுங்க. இந்த தம்பட்டங்கானா என்னன்னே தெரியாது. இப்படிலாம் ஒரு அவரைக்காய் இருக்குது அப்படின்னு அறிமுகப்படுத்த விட்டவங்க நம்ம பிரியா மாம் தான். நண்பர்கள் மூலியமாகவும் ஒரு சில விதைகள் கிடச்சிது, பிரியாமாமே எனக்கு விதைகள் கொடுத்தாங்க. அந்த விதைகள்லாம் இப்போ செடி தம்பட்டை அவரை சில பேருக்கு வந்து முளைக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க, சில பேர் வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிடுறீங்க. அந்த விதையோட இதுவே 2 பிரிகிற அளவுக்கு ஊற வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முளைக்காதுங்க. சில பேர் விதையை அப்படியே போட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது 2 வாரமாவது ஆகுங்க அந்த விதை முளைக்கிறதுக்கு. கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சு அப்புறமா எடுத்து நீங்கள் நட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே வாரத்துக்குள்ளே அந்த விதைகள் முளைச்சிரும். இந்த செடி தம்பட்டை அவரையை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். மாடி தோட்டத்தில் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம். நான் சொன்ன அந்த கிளைகள் நீண்டுக்கிட்டே போகும் பாருங்க, அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இங்கே பாருங்க, இதை ஏன் வால் அவரைன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுதா, அப்படியே வால் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா இல்லையா, லென்த்தாக. இப்படி தாங்க எனக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு 6 காய் 5 காய் அப்படின்னு கிடச்சிக்கிட்டே இருந்ததுங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு செடி வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் அதை நான் வந்து விதைக்கி விட்டுருந்தேன். விதைக்கு விட்டுருந்ததில் ஒரு 6-7 காய் வந்து விதைக்கு விட்டுருந்தேன். விதையை நண்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைச்ச விதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 காயிலேருந்து விதைகள் கிடைக்க ஆரம்பிச்சிது. இப்போ இதில் விதை வந்து காய வச்சுட்டேங்க. காய வச்ச விதை என்ன ஆச்சு அப்படின்னா வெயில் பட்டு எல்லாம் வெடித்து செதறி போயிடுச்சு. இதுவும் வெடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகே, இதுதான் அந்த தம்பட்டை அவரை. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா விதை வந்து நேற்று நேத்தா நல்லா ஒரு உண்டியாக ரவுண்ட் ரவுண்டாக இருப்பாங்க. ஒரு இதுலேயே வந்து எவ்வளோ விதைகள் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் பிஞ்சாக இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு பிஞ்சாக இருக்கும்போது எடுத்து சமைச்சிங்க அப்படின்னா பிரிஞ்சி சாதம் அதுக்கெல்லாம் போட்டுக்கலாங்க. இதையே கூட ஊற வச்சு போடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடி தம்பட்டை அவரை வளர்ப்பில் என்னுடைய அனுபவங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் தொடர்ந்து பயனுள்ள வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். செழிக்கட்டம் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியில். நன்றி.